அளவு கடந்த அன்பு உங்க பார்ட்னருக்கு கொடுங்க. அப்பதான் நீங்க பண்ற சின்ன சின்ன தப்புகள் உங்களுக்கு பெருசா தெரியாது. வீட்டுக்கு போனா இருக்கா, ஃபோன் பண்ணா எங்க கூப்பிட்டாலும் வரப்போறா. இங்க வாடினா வருவான், அங்க வாடினா வருவான், இங்க வாடானா வருவான், அங்க வாடானா வருவான். ஏன்னா என் புருஷன், ஏன்னா என் பொண்டாட்டி. இந்த ஈஸியா அவைலபிள் இருக்கக்கூடிய மெட்டீரியலுக்கு என்னைக்குமே மதிப்பு மரியாதை இருக்காது. கணவன் மனைவிக்கு இறங்கி போனோம், மனைவி கணவனுக்கு இறங்கி போக வேண்டும். இருவரும் இறங்கி போக வேண்டும். எப்போது இருவரும் இறங்கி போகின்றீர்களோ அப்போது இறைவனின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. தப்பு பண்றது சகஜம்தான், அதை கடந்து பாருங்க. உங்க மனைவிய அவங்க பண்ண, இப்போ எப்பயுமே எல்லாருமே வாழ்க்கையில தப்பு பண்ணுவாங்க. அது நீ ஒன்னா வாழும் போது அவங்க பண்ற எல்லா தப்பு எல்லா மிஸ்டேக்ஸும் தெரிய வந்துடும். படார்னு வெறுத்து ஒதுக்கிட கூடாது. இப்ப அந்த உயிரோடைய ஆன்ம பதிவும் உங்களுடைய ஆன்ம பதிவும் ருணானுபந்தான்னு சொல்லுவாங்க. இந்த ருணானுபந்தா ரெண்டு பேருக்கு ஒன்னோட ஒண்ணு கனெக்டடா ஆக்டிவா இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க ஒண்ணு நினைச்சாங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் நடக்கும். நமது இந்தியாவின் வரப்பிரசாதமாக அமைந்த இமயமலைகள் சிவபெருமான் குடியிருக்கக்கூடிய பகுதியாக நமது இந்து மக்கள் வந்து அனைவரும் கருதுகின்றனர். இமயமலைக்கு பின் இமயமலைக்கு முன்னு ரெண்டு வகையாக ஒவ்வொரு மனிதனுடைய இமயமலை பயணத்தையும் வந்து பிரிக்கலாம். நிறைய சித்தர்கள், நிறைய முனிவர்கள், நிறைய மகான்கள், நிறைய ரிஷிகள் ஜலசமாதியா இருக்காங்க, ஜீவசமாதியா இருக்காங்க, ஒளி உடலா இருக்காங்க. June 29 ஜூலை 6 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாட்கள் வந்து ஒரு ட்ரெக்கிங் எல்லாம் போய் அற்புதமாக சிவபெருமானின் நேரடி அருளை பெறுவதற்குண்டான ஒரு மகா யாத்திரையாக வந்து இந்த கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத் ட்ரிப் வந்து இருக்க போகுது. இந்தியால இருக்கிறவங்களும் சரி, வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களும் சரி, யாரு வேண்டுமானாலும் உங்களது பெயர்களை வந்து கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்து கொள்ளலாம். சாதாரணமான இடங்களில் நாம் மெடிடேஷன் பண்றதுக்கும் இமயமலை போன்ற இடங்களில் வந்து மெடிடேஷன் பண்றதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வித்தியாசத்தை, மாபெரும் ஆற்றலை வந்து நீங்கள் வந்து நேரடியாக வந்து உணரப்போகிறீர்கள். உங்கள் அனைவரையும் கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத் யாத்திரையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அளவு கடந்த அன்பு உங்க பார்ட்னருக்கு கொடுங்க. அப்பதான் நீங்க பண்ற சின்ன சின்ன தப்புகள் உங்களுக்கு பெருசா தெரியாது. இல்லாட்டினா நீங்க அன்பே கொடுக்கலன்னா அது எனக்கு புரியுது. ஈஸியா ஒரு பொருள் அவைலபிள் இருக்கு, ஈஸியா ஒரு வீட்டுக்கு போனா இருக்கா, ஃபோன் பண்ணா எங்க கூப்பிட்டாலும் வரப்போறா. இங்க வாடினா வருவா, அங்க வாடினா வருவா, இங்க வாடானா வருவான், அங்க வாடானா வருவான். ஏன்னா என் புருஷன், ஏன்னா என் பொண்டாட்டி. இந்த ஈஸியா அவைலபிள் இருக்கக்கூடிய மெட்டீரியலுக்கு என்னைக்குமே மதிப்பு மரியாதை இருக்காது. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, என்றைக்குமே வழியே போனால் கிளவிதான் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் எப்பேற்பட்ட பேரழகியாக இருந்தாலும் வழியே போய் நீங்கள் பேசிங்கன்னா உங்களுக்கு மதிப்பு மரியாதை இல்லை தான். பட் குடும்பத்தில் அப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு முறையும் இறங்கி போவதற்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும். யார்? வெறும் கணவன் மட்டும் இல்லை, வெறும் மனைவியும் மட்டும் இல்லை. கணவன் மனைவிக்கு இறங்கி போனோம், மனைவி கணவனுக்கு இறங்கி போக வேண்டும். இருவரும் இறங்கி போக வேண்டும். எப்போது இருவரும் இறங்கி போகின்றீர்களோ அப்போது இறைவனின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். தப்பு பண்றது சகஜம்தான், அதை கடந்து பாருங்க. உங்க மனைவிய அவங்க பண்ண, இப்போ எப்பயுமே எல்லாருமே வாழ்க்கையில தப்பு பண்ணுவாங்க. அது நீ ஒன்னா வாழும் போது அவங்க பண்ற எல்லா தப்பு எல்லா மிஸ்டேக்ஸும் தெரிய வந்துடும். படார்னு வெறுத்து ஒதுக்கிட கூடாது. படார்னு வெறுத்து ஒதுக்குறீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்காது, கருத்து வேறுபாடுகள் வரும், கோபம் வரும், பிரச்சனை வரும், உங்களை நிம்மதியாக வாழ விட மாட்டாங்க, பழி வாங்கணுன்ற எண்ணம் வரும். நீங்கள் ஆசைப்பட்ட எதையும் அடைய முடியாது. ஏன்? உங்கள் எனர்ஜி பூரா ஒன்று அடையணும்னு ஓடிட்டுருக்கு. வீட்டில் ஒரு எனர்ஜி பக்கத்துலேயே உட்காந்து நீ எப்படி போவேன்னு நான் பார்க்குறேன். சமைக்கும் போது அதே மனநிலை, உங்களுக்கு ஏதோ ஒரு பொருள் எடுத்து கொடுக்கும்போது அதே மனநிலை, குழந்தையை கொஞ்சும் போது அதே மனநிலை. உனக்குலாம் அவ்வளோ திமிரு ஏண்டான்ற மாதிரி ஒரு சக்தி உங்கள் வீட்டில் உட்காந்து நினச்சானா உங்கள் வளர்ச்சி நாசமாக போய் எழுதி வச்சுக்கோங்க இன்னைக்கு. ஏன் அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் எந்த அளவுக்கு ஆனந்தப்படுறாலோ அந்த அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி மேலே போகும். அதுக்கு இதுக்கு என்னப்பா சம்பந்தம்? இருக்கு, இல்லாமையா சொல்கிறேன். ஒரு பெண் என்பவள், அது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவின்றவங்க உங்களோட உடலாலும் மனதாலும் உயிராலும் ஒன்றாக இணைகிறாங்க ஒவ்வொரு டைமும். விச் மீன்ஸ் ஒவ்வொரு டைமும் அந்த உயிர் கலப்பும் முழுசாக நடக்கலனாலும் ஓரளவுக்கு அது நடக்குது. அப்போ ஈருடல் ஓர் உயிராக ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல மாறிடுறீங்க. எஸ்ஆர்னோ இப்போ அந்த உயிரோடைய ஆன்ம பதிவும் உங்களுடைய ஆன்ம பதிவும் ருணானுபந்தான்னு சொல்லுவாங்க. இந்த ருணானுபந்தா ரெண்டு பேருக்கு ஒன்னோட ஒன்று கனெக்டடாக ஆக்டிவாக இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா,
அவங்க ஒன்று நினச்சாங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் நடக்கும், நீங்கள் ஒன்று நினச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் நடக்கும். அப்போ டெக்னிக்கானவன், அறிவாக இருந்தவன், புத்திசாலி என்ன பண்ணுவான் அப்படின்னா பொண்டாட்டியை சந்தோஷமாக பார்த்துப்பான். ஏன், ஏதாவது தப்பு கிப்பா நினச்சா அப்படின்னா நம்ம வாழ்க்கை சோழி சுத்தன்றது அவனுக்கு தெரியும். புரியுதா? உங்க மனைவியை சந்தோஷமா வச்சுக்காம உங்களால மேல போக முடியாது. அப்படியே மனைவியை சந்தோஷமா வச்சுக்காம ஒரு சில பேர் மேல போறாங்கன்னா அவன் செஞ்ச புண்ணியம், அவன் தாத்தா பாட்டி செஞ்ச புண்ணியம், பட் அதை காலியாகும் ஒரு நாள். ஏன்னா இப்ப இவ்வளவு பாவம் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி காலியாகாம இருக்கும்? எப்ப அந்த பாவம், அந்த ஐ மீன் அந்த புண்ணியம் மொத்தமும் முடிஞ்சு பாவ கணக்கு கவுண்ட் ஆக ஆரம்பிக்குதோ எங்க இருந்து அடி உழுகுதுன்னே தெரியாது, அப்படியே கீழே போயிருவீங்க வாழ்க்கையில. இப்படிதான் பல பேர் காணாம போறாங்க. உங்க மனைவியை முதல்ல சந்தோஷமா பாத்துக்கோங்க. வரேன் இப்ப பெண்களுக்கு அப்புறம் வரேன், முதல்ல இவங்கள்ட்ட பேசிட்டு அப்புறம் வரேன் உங்ககிட்ட, வெயிட் பண்ணுங்க. முதல்ல மனைவிய சந்தோஷமா பாத்துக்கோங்க, ஹாப்பியா பாத்துக்கோங்க, நிம்மதியா பாத்துக்கோங்க. அது ஒரு டாய் கிடையாது, செக்ஸ் டாய் கிடையாது. உங்களுக்கு ஆசைப்பட்டா போறதுக்கும் ஆசைப்படாத நேரத்துல வர்றதுக்கும் அதுக்கு ஒரு உடல் இருக்கு, அதுக்கு ஒரு மனசு இருக்கு, அதுக்கு ஒரு உயிர் இருக்கு. உங்களோட பெரிய இன்டெலிஜென்ஸ் அது. இச்சாசக்தியும் அதுதான், காமமும் அதுதான், கிரியாசக்தியும் அதான், இயக்க வைக்கிறதுக்கு உண்டான ஆற்றலும் அவதான், ஞானாசக்தியும் அவதான், ஞானத்தை கொடுத்து விளங்கக்கூடிய மனோன்மணி தாயும் அவதான், மூணுமே அவதான். முதல்ல இந்த பொண்ணை நீங்கள் எப்படி கவனிச்சுக்கிறீங்கன்றத பொறுத்து தான் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பெண் வெளியே வருவா. அந்த பெண்ணுக்கு பேர் என்ன? வாழைத்தாய். அவ எப்போ உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி உங்களுக்கு எப்போ ஞானத்தை கொடுப்பா? சத்தினி பாதம்னு சொல்லுவாங்க. அம்பாள் தனது கால்களை உங்கள் தலையில் வைப்பால் வச்ச உடனே, நான் கை வச்சா கூட எனர்ஜி மட்டும்தான் இறங்கும், அம்பாள் கால் வச்சானா மறைப்பு மொத்தமும் விலகி உலக காட்சி கிடைக்கும், பேரின்ப காட்சி கிடைக்கும், விஸ்வரூப காட்சி கிடைக்கும், நீங்கள் இறைவனாகவே மாறிவிடுவீர்கள், மெய்ப்பொருள் விளக்கம் தானாக புரியும். அந்த அம்பா எப்போ உங்க தலைமையில கால் வைப்பானா, உங்க பொண்டாட்டியோட காலை தூக்கி எப்போ நீங்க வச்சுக்கிறதுக்கு தயார் நிலையில் இல்லையோ அப்போ வரையும் அம்பாள் அவளோட காலை உங்க தலைமையில வச்சு சத்தினி பாதத்தை நிகழ்த்த மாட்டாள். எல்லாம் கரெக்ட் தான். ஓ ஒரு திமுரு பண்றாளே தம்பி, ரெண்டு டைம் கால் எடுத்து வைங்க, திமுரு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். இப்போ பிரச்சனை திமுரு இல்லை, பிரச்சனை நீங்கள் ஈக்குவல் லவ் காட்டல, இப்போ பிரச்சனை அங்கே தான் இருக்குது. அப்படியே வெறப்பாக நின்றுட்டே ஜெயிச்சிடலாம்லாம் நினைக்க, அப்படிலாம் ஒரு பெண்ணை ஜெயிக்க முடியாது. பெண்களை ஜெயிப்பதற்கு ஒரே சீக்கிரட் தான், சொல்லி கொடுக்கட்டுமா? ஒரே சீக்கிரட் தான், ஒரே சீக்கிரட் தான். அம்மா தாயே உன்னை விட்டால் எனக்கு யாருமா இருக்கான்னு காலை பிடிச்சிருங்க. இதை விட ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு வேற ரூட்டே கிடையாது. சரண்டர். யாருக்கு தெரியுமா முதுகு வளையும்? முதல்ல யாருக்கு தெரியுமா முதுகு வளையும்? ஈகோ இல்லாதவனுக்கு தான் முதுகு வளையும். கீழே குனிஞ்சு காலை தொடணும்னு முதல்ல கை போகும். ஈகோ இருக்கிறவனுக்கு முதுகு வளையாது. நான் எப்பேற்பட்ட ஆளு, நான் எவ்வளோ தூரம் சம்பாரிச்சிருக்கேன், நான் எங்கே எதை செஞ்சவன் தெரியுமா, எதை சாதிச்சவன் தெரியுமா, இவ என்னுடைய வருமானத்தில் தானே இவன் சாப்பிட்டுட்டு இருக்கா அப்படின்னு நினைக்கக்கூடாது. இறைவன் நினைத்தால் ஒரு வினாடியில் உங்களோட ஆற்றலை மொத்தத்தை எடுத்துருவார். கண்ணிமைக்கும் நேரத்தில் உங்கள் காசு பணம் பேரு புகழ் வசதியெல்லாம் நடுத்தருவு கொண்டு வந்து நிப்பாட்டிடுவார். கண்டிப்பாக நடக்கும், அதெல்லாம் மேட்ரு. நீங்க எவ்வளவு கைண்டா, எவ்வளவு கிரவுண்டடா, எவ்வளவு அன்பா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களது வளர்ச்சியை உங்கள் மனைவி மூலியமாக இறைவனே உயர்த்துவார். இதனாலதான் சிவபெருமாள் தன்னில் பாதியை பார்வதிக்கு வழங்கினார். புரிஞ்சுதா உங்களுக்கு நான் சொல்றது? அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள பாதியா உங்க பொண்டாட்டிய செயல்படுறதுக்கு நீங்க அனுமதிக்கணும். விலகியே ஓடிட்டு இருந்தீங்கன்னா எப்படி சார், எப்படி? இதுக்கு பெரிய கட்ஸ் வேணும், எல்லாராலையெல்லாம் முடியாது. இது ஆண்களுக்கு இப்படி, அப்படின்னா பெண்களுக்கு இன்னும் வேற லெவல். என்ன, உங்களுக்கு கொடுத்த அழகை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது? அழகை காமிச்சு இம்ப்ரெஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேல் மிஸ்யூஸ் பண்ண மிஸ்யூஸ் பண்ண மிஸ்யூஸ் பண்ண மிஸ்யூஸ் பண்ண உங்களது அடுத்தடுத்த பிறவிகள் மிகவும் கொடூரமாக அமையும். அழகு இறைவன் கொடுத்துருக்கிறாருன்னா அதை சரியாக பயன்படுத்தணும். ஒருவனுடைய ஆனந்த நிலைக்கு, உங்கள் கணவனோ அல்லது காதலனுடைய ஆனந்தத்துக்கு தான் பயன்படுத்தணும். அதை பயன்படுத்தி, அந்த அழகை பயன்படுத்தி இம்ப்ரெசிவ் மெட்டீரியலாக பயன்படுத்துறீங்க அப்படின்னா அழகு ஒரு கட்டத்துக்கு மேலே போயிடும். ஐயோ அழகு போயிடுச்சுன்ற டிப்ரெஷன்லேயே நீங்கள் செத்து போயிடுவீங்க சீக்கிரம். கொஞ்சம் ஒரு வெள்ள முடி வந்துட்டா தாங்கிக்க முடியாது. ஒரு சின்ன ஒரு பிம்பிள் வந்துட்டா உங்களால ஏத்துக்க முடியாது. ஷேப் கொஞ்சம் மாறிடுச்சுன்னா கண்கள்ல கண்ணீரா வரும். முன்னாடிலாம் நம்மளை எப்படி பார்த்து லவ் பண்ணானுங்க, இன்னைக்கு லவ் பண்ண மாட்டானே அப்படின்னு தான் வரும். ஏன்னா இவ்வளவு நாள் உங்க அழகை காமிச்சு இம்ப்ரெஸ் பண்ணீங்க, அழகு போயிடும் ஒரு கட்டத்துக்கு மேல. எதை காமிச்சு இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க அப்புறம்? ஏன்னா அது தப்பா எதுவும் பேசுறேன்னா அது வேற கேட்டுக்கிறது.
ஒரு கட்ட வரைக்கும் அழகை காமிச்சு இம்ப்ரெஸ் பண்றீங்க, அழகு போயிடும், போனதுக்கப்புறம் எதை காமிச்சு இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க? அதை முதல்லயே காட்ட ஆரம்பிச்சிருங்கன்ற. புரியுதா உங்களுக்கு? கரெக்ட் தான் நீங்க சொன்ன பாயிண்ட். அழகை காமிச்சு இம்ப்ரெஸ் பண்றதை விட அன்ப காமிச்சு இம்ப்ரெஸ் பண்ணுங்க. அன்ப காமிச்சு இம்ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அழியவே அழியாது, சிவமா மாறிடுவீங்க, ஆற்றல் மிக்கவனா மாறிடுவீங்க, கடவுளா மாறிடுவீங்க. அன்புனா என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க? உங்களுக்கு இன்னும் அதுவே தெரியல. அன்புனா என்ன நினைக்கிறீங்க? அந்த உயிருக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குமோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அதுக்கு பேர் அன்பு. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.